ஓம் தத்பருட்டாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஸ்ரோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் 2020 சனி பெயர்ச்சியில் வந்து ஒவ்வொரு ராசிக்கான இந்த சனி பெயர்ச்சிக்கான பரிகார பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்கு. தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு பாத சனியாக சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். பொதுவாகவே இந்த பாத சனியாக சனீஸ்வர பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது உங்களுக்கு பண வரவுகளையும் தடையில்லாத சுபகாரியங்களை நடத்தக்கூடிய பக்குவங்களையும் இயல்பாகவே கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி அமையுது. இந்த மாதிரியான பெயர்ச்சி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை அமையணும் அப்படின்னா பொதுவாகவே பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தை ரகசியமாகவே வச்சுக்கிறதுக்கு கற்றுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் நம்பி சொல்லக்கூடிய ஒரு சில ரகசியமான விஷயங்களை வந்து மற்றவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு சூழலில் வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் ஒருவர் எதிரியே ஆனால் கூட அவருடைய ரகசியத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய பாதுகாப்புக்கு உண்டான ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை நாட்களில் காலை நேரத்தில் பிள்ளையாருக்கு இரண்டு நெய் விளக்கு, எல் விளக்கு கிடையாது, இரண்டு நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கணும். அதே சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு இரண்டு எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பு. அடுத்து மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜென்மத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் பெயர்ச்சியாகிறாரு. பொதுவாகவே மகர சனிக்கு நிகர சனி இல்லைங்கிற ஒரு அமைப்பு இருந்துட்டு இருந்தால் கூட இது ஜென்மத்தில் சனி பகவான் வரும்பொழுது தேவையில்லாத குழப்பங்கள் அவ்வப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரியான சனி பெயர்ச்சி காலத்தில் வந்து பொதுவாகவே சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனோநிலையை பக்குவமாக வளர்த்துக்கிட்டு மகர ராசியை சேர்ந்தவங்க பிள்ளையாருக்கு காலை நேரத்திலேயே ஒரு நல்லெண்ண விளக்கை ஏற்றணும். சனிக்கிழமை மதியம் யமகண்டம் வரக்கூடிய அந்த 1:30 அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையாருக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றலாம். அல்லது மதிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அம்மன் சன்னதியில் வந்து நெய் விளக்கு ஏற்றுற சிறப்பாக இருந்துட்டுருக்கும். மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரே ஒரு எள் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது மகர ராசிக்கு திடமான மனதையும் தீர்க்கமான சிந்தனையும் இயல்பாகவே கொடுக்கும் இந்த சனி பெயர்ச்சி. அடுத்து பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 இடத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 7.5 சனி அப்படிங்கிற அந்த சனி பகவானுடைய அம்சம் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆரம்பமாகுது. இருந்தாலும் பயப்பட வேண்டாங்க, உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவானாக இருக்கிறதுனால கொடுக்கக்கூடிய உலக அனுபவங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் கூட அது நன்மையில் முடியக்கூடிய உங்களுக்கு உண்மையாலுமே நன்மையை கொடுக்கக்கூடிய வல்ல மாலை அதே சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு 12 எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். 7.5 சனியாகவே இருந்தால் கூட ஏற்றம் காணக்கூடிய சனியாக இந்த கும்பராசிக்கு இந்த பரிகாரத்தின் மூலமாக பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். அடுத்து நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ தெரிந்த மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது 11 இடத்துல லாப சனியாக சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. பொதுவாகவே உங்களுக்கு நன்மைகளை வந்து அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் சனி பகவான் இருக்கிறாரு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோடு நல்ல பழமொழியோடு உங்களுக்கு நற்காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தோடு இருக்கிறார். அதனால் நீங்கள் வந்து பரிகாரம் அப்படிங்கிற பேரில் வந்து பல்வேறு விதமான பரிகாரங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஷத் காரியங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல காரியங்களாக தான் இருந்துகிட்ருக்கணும். நல்ல காரியங்களிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்ருக்கணும். நல்லவர்களை மதிக்க கற்றுக்கணும். யாராக இருந்தாலும் நண்பராக எடுத்துக்கிட்டு
ஏற்றுக்கிட்டாலும் சரி, அல்லது வந்து அவங்க வந்து உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அவங்கள வந்து நாசுக்காக ஏற்றுக்கிட்டு அல்லது நாசுக்காக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் வளர்த்துக்கணும். உலகத்தில் எவ்வளவு மோசமான அல்லது பாதகமான சூழ்நிலைகள் இருந்தால் கூட நன்மையான காரியங்களை மட்டுமே கையில் எடுக்கக்கூடிய உண்மையான மனோபக்குவத்தை வளர்த்துக்கணும். அதுதான் முதல் பரிகாரம். அதற்கடுத்து சனீஸ்வர பகவானுக்கும் பிள்ளையாருக்கும் சனிக்கிழமை நாட்களில் வந்து 11 எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நவகிரக சன்னதிக்கு முன்னாடியே வந்து பிள்ளையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 11 நெய் விளக்கு அல்லது 11 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். வெறுமனே நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினா மட்டும் பத்தாது, நல்ல எண்ணத்தோடு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணுங்கிற விஷயத்தை இந்த பரிகார சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இருக்கிற 12 ராசிகளில் மீன ராசிக்கு அது அற்புதமான ஒரு பலாபலன்கள் இருக்கிறதுனால இந்த சனிப்பெயர்ச்சி வந்து மீன ராசிக்கு நல்லதொரு நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறதுனால நீங்கள் அதிகபட்ச நல்லவராக இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிறது நல்லது. நல்ல நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை வளர்த்துக்கிறதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறத யாரும் தடுக்க முடியாது. ஆனால் சனி பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வரக்கூடிய வளர்ச்சிகள் வந்து சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் தெளிவான, அதே சமயத்தில் நம்பகமான, அதே சமயத்தில் உறுதியான, அதே சமயத்தில் தீர்க்கமான இந்த சனி பெயர்ச்சி பரிகார பலன்களை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் முயற்சி செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி தர வருவதுதான் கிரக பெயர்ச்சி என்பதை இந்த நேரத்தில் வந்து ஞாபகப்படுத்தி, ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.